தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி 100%, 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்திற்கு தமிழ் மண்ணில் இடமில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவுக்கும் இந்த தேர்தலில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களும், அவருடைய அளப்பரியா பணிக்கு நன்றி தெரிவித்தும் இன்று அவரை சந்தித்திருக்கிறோம். இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது. மோடியையும் அமித்ஷாவையும் இந்தியா மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் ஏறக்குறைய 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் இந்த தேர்தலில் 150,000 எட்டுவதற்கு மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறார், கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஆகவே மோடியையும் அமித்ஷாவையும் பாஜகவையும் இந்திய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் கட்டினால் ராமரை வைத்து வாக்கு சேகரிக்கலாம் என்று முடிவுக்கு வந்தார். அங்குள்ள மடாதிபதிகள் சங்கராச்சாரியார்கள் எல்லாம் இந்த ராமர் கோயில் கட்டுவது மக்களுக்காக இல்லை, உங்களுடைய தேர்தலுக்காக என்று மோடியை கண்டித்தனர். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ராமரும் கைவிட்டிருக்கிறார் மோடியை. இங்கே வந்து விவேகானந்தரை தியானம் செய்து அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கலாம் என்று முடிவு செய்தார். விவேகானந்தரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார், ராமரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். பாஜக மோடியை விவேகானந்தரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார், இந்திய மக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே நம் மாண்புமிகு முதலமைச்சர் நாளை காலை 10 மணிக்கு டெல்லி செல்ல இருக்கிறார். இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் சந்திக்க இருக்கிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்து இந்தியா கூட்டணி ஒரு விடியலை இந்தியாவிற்கு கொடுக்கும். தேங்க்யூ. தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு மோடியுடைய குணத்தையும் பிஜேபி உடைய திட்டங்களையும் தெரியும். எங்கெங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ பிஜேபி அந்த மாநில கட்சிகளை சிதைப்பார்கள், உடைப்பார்கள், அவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதற்கு நிறைய மாநிலங்கள் உதாரணமாக இருக்கின்றன. ஏன் இதே தெலுங்கு தேசம் கட்சியில் ரமேஷ் என்ற மாநிலங்களவை உறுப்பினர் தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர், சௌத்ரி என்ற எம்பி தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர், 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை அமலாக்கத்துறையால் சிபிஐயால் வழக்கு போட்டு மிரட்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவரை பாஜகவுக்கு இணைப்பு விழா அழைத்தனர். 4 தெலுங்கு தேச பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்த பிறகு அவர் வழக்குகளை திரும்ப பெற்று விட்டார். மோடி கிளீன் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம், அஜித் பவார் அது மாதிரி எல்லா மாநிலத்திலும் மாநிலங்கள் கட்சிகள் சிதைப்பவர். அப்பொழுதுதான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடியை பற்றி என்ன சொன்னார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே போன்று நிதிஷ்குமார் அவர்கள் என்னுடைய கட்சியை சுவாகா பண்ண நினைக்கிறார் என்றுதான் அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார். அவருக்கும் மோடியுடைய குணங்கள் தெரியும். ஆகவே மோடியை நம்பி யாரும் போக மாட்டார்கள். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மாண்புமிகு தலைவர்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து இந்த தேசத்திற்கு புதிய ஆட்சியையும் புதிய விடியலையும் கொடுப்பார்கள். நன்றி.